இலங்கையை சுற்றியுள்ள கடலில் கண்காணிப்பு நடவடிக்கைக்கு அமெரிக்காவின் உளவு விமானம். இலங்கையை திவாலாக்கியது ராஜபக்ச குடும்பமே, சந்திரிகா பகிரங்க குற்றச்சாட்டு. ரணிலின் பாதையை மாற்ற முயற்சித்தால் மீண்டும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும், வஜிர எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து நலன்புரி நிலையங்களும் மூடப்படும், பிரசன்ன ரணதுங்க. இலங்கையில் தொழில்களை இழந்துள்ள 900,000 பேர், ஜிஎல் பீரிஸ் தகவல். காரியம் ஆகும் வரை காலை பிடிக்கும் பெரும்பான்மையின தலைமைகள், விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது, நலின் பெர்னாண்டோ உறுதி. ரம்லானை முன்னிட்டு யாழில் முஸ்லிம் குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைப்பு. தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பானது இலங்கையின் இலவச கல்வி பாரம்பரியத்துக்கு அச்சுறுத்தல், யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையை சுற்றியுள்ள கடலில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு உளவு விமானம் ஒன்று வழங்கப்பட உள்ளது. பீச் கிங் AR-360 ரக புதிய விமானத்தை அமெரிக்கா வழங்க உள்ளது. எதிர்வரும் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்துக்குள் குறித்த விமானம் இலங்கைக்கு கொண்டு வரப்படும். வான்வழியாக கடல்சார் கண்காணிப்பை மேற்கொள்ளும் திறன் கொண்ட அமெரிக்க பாதுகாப்பு படைகளுக்கு சொந்தமான இடைமறிப்பு விமானம் கடந்த மார்ச் மாதம் இலங்கைக்கு வந்துள்ளது. இவ்வாறு வந்திறங்கிய விமானம் லேஞ்சர் 605 என்ற கண்காணிப்பு விமானமாகும். இது விமானப்படை விமானிகள் மற்றும் இலங்கை முப்படை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்டது. மேலும் முப்படையைச் சேர்ந்த மேலும் 10 அதிகாரிகள் அடுத்த சில மாதங்களில் பயிற்சிக்காக அமெரிக்கா செல்ல உள்ளனர். ராஜபக்ச குடும்பத்தினரால் இலங்கை திவாலன நாடாக மாற்றப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களிடமிருந்து திருடாமல் நாடு திவாலாக இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பம் நாட்டை திவாலாக்கியது என்று நாட்டின் உச்சநீதிமன்றமும் கூறியுள்ளது. ஒருமுறை தோற்கடிக்கப்பட்டு பின்னர் 69,00,000 வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த ராஜபக்ச குடும்பம் நாட்டை சீரழித்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன் தவணையை மீள செலுத்தும் முறையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த நாடுகளுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதனால் அந்த முறையை யாராவது மாற்றியமைக்க முயற்சித்தால் மீண்டும் நாங்கள் அனைவரும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். எதிர்கட்சி அரசியல்வாதி ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது செல்லும் இந்த பாதையை மாற்றியமைப்பதாக குறிப்பிட்டார். அவ்வாறு செய்ய முடியாது, ஏனெனில் சீனா, ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், உலக வங்கியாகிய அபிவிருத்தி வங்கி, சர்வதேச நாணய நிதியம், ஜைகா நிறுவனம், இந்தியா போன்ற அனைத்து நாடுகளும் நாங்கள் பயணிக்கும் பாதைக்கு ஆதரவு அளித்துள்ளன. இந்த நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனை செலுத்தும் முறையை ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதனை யாராவது மீறினால் நான் உட்பட அனைவரும் மீண்டும் வீதியில் பிச்சை எடுக்க வேண்டி வரும் என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய பள்ளிவாசல்களில் போலீசாரால் சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் பணிப்புரைக்கு அமைவாக போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் திருவேத ராணுவத்தின் பாதுகாப்பு படையினர் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். இதன் கீழ் நாடளாவிய ரீதியில் உள்ள 3,203 இஸ்லாமிய பள்ளிவாசல்களில் 2,453 இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மத வழிபாடுகள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாதுகாப்புக்காக 5,580 போலீஸ் அதிகாரிகள், 510 சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் 1,260 ராணுவ வீரர்கள் உட்பட 7,350 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அனைத்து நலன்புரி நிலையங்களும் இவரிடம் மூடப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் நிர்மாணிக்கப்பட்ட நனோநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது 3 நலன்புரி நிலையங்கள் இயங்கி வருவதுடன் அங்குள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 10 என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் மேல்குடியேற்ற பிரிவினருடன் இணக்கப்பாட்டுக்கு வருமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டதாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நலன்புரி நிலையங்களில் அனுமதிக்கப்படாமல் மீள்குடியேற்றத்துக்காக 1,502 குடும்பங்கள் இருப்பதாகவும், 212 குடும்பங்களுக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்காலத்தில் அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி காரணமாக 900,000 பேர் தொழில்களை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். வறுமை காரணமாக சுமார் 500,000 சிறுவர் சிறுமியர் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சிறுவர் மந்த பூசணை 27% வரையில் உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கி அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் மொத்த சனத்தொகையில் 57% பேர் வறுமையில் வாடுவதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் எவ்வித கரிசனையும் காட்டவில்லை என அவர் வருத்தம் வெளியிட்டுள்ளார். அரசாங்க அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நெருக்கடி நிலைமையை கிண்டல் செய்யும் வகையில் கருத்து வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்கள் நிறுவவில்லை எனவும் செயற்கையாக உருவாக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடாத்துவது குறித்து ஜனாதிபதியோ அல்லது ஜனாதிபதி செயலகமோ கருத்து வெளியிட முடியாது என ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சிங்கள தலைவர்கள் காரியமாகும் வரையில் காலை பிடிப்பார்கள் எனவும் காரியமானவுடன் கழுத்தை பிடிப்பார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு 20 வருடங்களின் பின்னரும் பாராளுமன்றம் செல்ல உத்தேசித்து பெரும்பான்மையினருமை ஆளுவதற்காக நான் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதற்கல்ல, முக்கியமாக தமிழ் மக்களின் அவலங்களை உலகறிய செய்யவே பாராளுமன்ற தேர்தலில் நான் பங்கேற்றேன். எனது பதவியானது நாட்டின் மற்ற இனங்களுக்கும் உலகத்தோருக்கும் எமது வடகிழக்கு தமிழர்கள் பற்றிய அறிவை கொண்டு செல்லவே பாவிக்கப்படுகிறது. இதுவரை வெளிநாட்டு அரசு அலுவல்களுக்கு உண்மை நிலை பற்றி அறிவித்து விட்டேன். மேலும் எமது நாட்டின் மக்களின் வரலாறு பற்றியும் கூறி வருகிறேன். அரசாங்கத்திடமிருந்து அமைச்சு பதவிகளையோ வேறு சலுகைகளையோ பெற எத்தனிப்பவர்கள் தான் சிங்கள பெரும்பான்மையோர் தமக்கு சாதகமாக சட்டம் இயற்ற விளையும் போது அவர்களுடன் உதவி புரிய வேண்டும். ஆனால் தமிழ் மக்களுக்கு பாதகம் மற்றும் பங்கம் ஏற்படுத்தும் சட்டப்பிரிவுகளை விமர்சித்தே வருகிறேன். எனது பாராளுமன்ற பேச்சுக்களை பரிசீலித்து பார்ப்பீர்களானால் அது புரியும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் காலத்தில் ராஜபக்சர்கள் விகாரைகளை சுற்றித் திரிந்தால் அது இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்தான நிலைமை என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் இந்த நாட்டின் அதிபரை தீர்மானிப்பவர்களாக தமிழர்கள் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், கிளிநொச்சிக்குள்ளேயே செல்ல முடியாத அமைச்சர் ஒருவரின் ஆதரவினை கொண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என நினைத்தால் அது ஒரு சவாலான விடயம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் பண்டிகை காலத்தில் பெரிய வெங்காயத்தை தவிர ஏனைய எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படாது என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை இலக்காக கொண்டு வர்த்தகர்களை பொருட்களினால் விலையினை சேர்க்கையாக உயர்த்த முற்பட்டால் அவர்களுக்கு வழங்கப்படும் சகல சலுகைகளையும் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் தரமற்ற பொருட்களை நுகர்வோருக்கு வழங்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீனி, தேங்காய், எண்ணெய் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக புத்தாண்டு காலப்பகுதியில் இனிப்பு பண்டங்களின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வருடத்தில் இனிப்பு பண்டங்களின் கொள்வனவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக அதன் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாவட்ட நீதிபதி ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவி உயர்வு வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு செல்வபுரத்தில் 1976 பிறந்த ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் உயர்கல்வியை முடித்தார். 2007 நீதி சேவை அலுவலராக நியமனம் பெற்று நீதிபதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதவான் மன்றங்களிலும் கடமையாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மேல்நீதிமன்ற நீதிபதியாக 8 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒருவர் மட்டும் தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித ரம்லானை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் முஸ்லிம் குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இன்று முற்பகல் 10:30 யாழ்ப்பாணம் கலாச்சாரம் மத்திய நிலையத்தில் 180 முஸ்லிம் குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி மற்றும் தூதரக அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பானது இலங்கையின் நீண்டகால இலவச கல்வி பாரம்பரியத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தேசிய கல்வி கொள்கை கட்டமைப்பை ஃபூட்டா, அதாவது அனைத்து
ஆசிரியர் அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனம் முற்று முழுமையாக எதிர்க்கின்றது. இன்றைக்கு இதே நேரம் கொழும்பு பல்கலைக்கழகத்திலையும் இதே மாதிரி எங்களுடைய சகோதர தொழிற்சங்கம் அங்கேயும் ஒரு ஊடக மாநாடை முன்வைக்கின்றது. இந்த அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இவ்வாறான ஊடக சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களை முன்வைத்து எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பல்கலைக்கழக சமூகத்துடன் இணைந்து இந்த கொள்கை கட்டமைப்பை முற்றுமுழுதாக எதிர்க்க தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டமைப்பை அரசாங்கம் எவ்வாறு நியாயப்படுத்துதென்றால், ஒரு பொருளாதார நெருக்கடி மத்தியில் 2022 பாரிய பொருளாதார வீழ்ச்சி மத்தியில் கல்வித்துறையில் பாரிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றது. அதுக்கு மேலாக இலங்கையில் இருக்கும் வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கிறதுக்கும் இவ்வாறான கல்வி முறைமையில் பாரிய மாற்றங்கள் தேவை என்று இந்த கட்டமைப்பில் முன்வைத்திருக்கின்றது. ஆனால் உண்மையை கூறப்போனால், இலங்கையில் இருக்கும் பொருளாதார பிரச்சினைக்கான காரணம் இங்கிருக்கும் பொருளாதார கொள்கைகளாக இருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடியை கல்வித்துறையின் மாற்றங்கள் ஊடாக கையாள முடியாது. அண்மையில் வெளிவந்த உலக வங்கியுடைய அறிக்கையை எடுத்து பார்ப்போமானால், இலங்கையுடைய ஊழியப்படை 53% 46% குறைந்திருக்கின்றது. அதாவது மக்களுடைய ஊழியப்படையின் பங்களிப்பு, அதாவது 14% மக்கள் ஊழியப்படையில் பங்களிக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதாவது இலங்கையில் வேலைவாய்ப்பு இன்மைதான் உண்மையான நிலைமை. அதுக்கு பொருத்தமான வேலைகளை உருவாக்குற கொள்கைகள் தேவைப்படுகின்றது. ஆனால் அதுக்கு மாறாக இந்த அரசாங்கம் கல்வித்துறையை வர்த்தகமயமாக்குவதன் ஊடாக இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது. இந்த பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறதுக்கான காரணம், இந்த கட்டமைப்பு பற்றி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், அறிஞர்கள் ஒருவருடைய கருத்தையும் அரசாங்கம் உள்வாங்காமல் ஒரு சில நவதாராளவாத நிபுணர்களை நியமித்து அவர்கள் ஊடாகத்தான் இந்த கட்டமைப்பு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ரெண்டாவது விடயம், இந்த வருடம் ஒரு தேர்தலுக்கான ஒரு காலம். இந்த தேர்தல் வச்சு ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு இந்த கல்வி மாற்றத்தை முன்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆணையுடன் ஒரு அரசாங்கம் வருவதற்கு முன்பு அவசரமாக எங்களுடைய கல்வி முறைமையை மாற்றி அமைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுக்கு மேலாக இந்த கடந்த சில வருடங்களாக நாங்கள் அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்களுக்கு மற்றும் பொதுக்கல்விக்கான ஒதுக்கீடு எடுத்து பார்ப்போமானால் அது பெருமளவில் குறைந்திருக்கின்றது. தற்போது உலகத்திலேயே மிகவும் குறைந்த ஒதுக்கீடு இருக்கிற, கல்விக்கான ஒதுக்கீடு இருக்கிற ஒரு நாடாக இலங்கை காணப்படுது. இந்த கடந்த 1-2 வருடங்களில் அரசாங்கத்துடைய கல்விக்கான ஒதுக்கீடு எங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 1.2% குறைந்திருக்கின்றது. எங்களுடைய கல்வி திட்டத்துடைய வளர்ச்சி காலத்தை எடுத்து பார்ப்போமானால், 1960-70 அது மொத்த தேசிய உற்பத்தியில் 5% இருந்தது. தற்போது 1.2% குறைந்தது. இந்த யுத்த காலத்தில் கூட இந்தளவு குறைஞ்ச ஒதுக்கீடு காணப்படவில்லை. ஆகவே அரசாங்கம் என்ன செய்கிறதென்றால், எங்களுடைய அரச பல்கலைக்கழக முறைமையை முற்றுமுழுதாக ஒரு தோல்வியடையும் கொள்கைகளாக நிதியை கொடுக்காமல் அங்கு போதிய அளவு
மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கான உட்கட்டுமானங்கள் இல்லாமல் அரச பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு பொருளாதார கொள்கைகளை முன்கொண்டு போகிற அதே நேரம்தான் இந்த ஒரு வர்த்தமயமாக்கும் ஒரு புதிய கொள்கை கட்டமைப்பை முன்வைத்து இருக்கின்றது. இவ்வாறான நடவடிக்கைகள் உடன் எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் பெருமளவு பாதிக்கப்பட போகின்றார்கள். ஒரு தலைமுறையின் கல்விதான் அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும். இவ்வாறு இந்த காலப்பகுதியில் ஒரு 10 வருட காலத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கான ஒதுக்கீடு குறைக்கப்படும் பொழுது அங்கு கல்வி, உயர்கல்வி பெருமளவு சீரடைகின்றது. அந்த சீரழிவுடன் அடுத்த தலைமுறையுடைய கல்வி, ஏனென்றால் இளம் பட்டதாரிமார் இளம் விரிவுரையாளர்களுக்கான போதிய அளவு வசதிகள் அவர்களுடைய உயர்கல்விக்கான ஆதரவு ஒன்றும் இல்லாத பட்சத்தில் படிப்படியாக இலங்கையுடைய உயர்கல்வியே பெருமளவு பாதிக்கப்படுற ஒரு நிலைமை உருவாகின்றது. இவ்வாறான பல விடயங்களை ஃபூட்டா அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனம் தொடர்ந்து அரசாங்கத்துடன் நேரடியாக பேச்சுவார்த்தையிலும் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான ஒரு கல்விக் கொள்கை கட்டமைப்பை அரசாங்கம் முன்வைக்கும் பொழுது அரசாங்கத்தில் நம்பிக்கை இழந்து இனிமேல் ஒரு போராட்டங்கள் ஊடாகத்தான் நாங்கள் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம். இத்துடன் எஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.